हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महापेरियवा शरणम। நமஸ்காரம். சரணாலய சிந்தனைகள் பதிவு 45. தலை சாய்த்து அழ, தோள் கொடுத்து வாழுங்கள், வாழ்க்கை என்றுமே இனிமையாக இருக்கும். நாரதர் இன்றைய குழந்தைகளுக்கு வாழும் முறையை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். பராசக்தி தன்னை மறந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். நாரதர் மேலும் சொன்ன புத்திமதிகள் இதோ உங்களுக்காக. நேற்றைய சிந்தனையின் தொடர்ச்சி. கணவன் மனைவி இருவருக்குமே சொல்கிறேன், வாழ்க்கை என்பதே நீரின் வேகத்தை எதிர்த்து பயணிக்கும் நீச்சல் போன்றது. பிரச்சனைகளுக்கு நடுவில் பயணித்து கரை சேர்வதுதான் வாழ்க்கை. யாருக்குத்தான் பிரச்சனைகள் இல்லை வாழ்க்கையில்? ஏதோ ஒரு ரூபத்தில் யார் மூலமாக வேண்டுமானாலும் பிரச்சனைகள் வரலாம். உங்கள் கணவர் பிரச்சனைகளில் துவண்டு விழும் சமயத்தில் தூக்கி நிறுத்தி அவர் தலை சாய்த்து அழ உங்கள் தோள்களை கொடுங்கள். அவர் உள்ளங்கைகளில் உங்கள் கைகளை புதைத்து நான் இருக்கிறேன் என்று தைரியம் சொல்லுங்கள். உங்கள் கணவர் விஸ்வரூபம் எடுப்பதை உங்களால் காண முடியும். கணவன்மார்களுக்கும் இதேதான் சொல்கிறேன். உங்கள் மனைவி மனக்கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய ஆறுதலான வார்த்தைகள் மனைவிக்கு புதிய உற்சாகத்தை கொடுப்பது மட்டுமில்லாமல் சரியான சிந்தனைகளை கொடுத்து வாழ்க்கையை வழி நடத்தும். எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் மனைவியை செத்து ஒழி நாசமா போ என்று சொல்லாதீர்கள். வீட்டில் இருக்கும் கிரக தேவதைகள் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டால் வீட்டின் ஸ்ரீத்துவம் கெட்டுப்போகும். கணவன் மனைவி இருவருக்குமே சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மாவிடமோ உறவுகளிடமோ விட்டு கொடுத்து விடாதீர்கள். அது சரி செய்ய முடியாத பாதிப்பை ஏற்படுத்திவிடும். இது பெற்றோர்களுக்கு. நீங்கள் உங்கள் மகன் வீட்டிலோ மகள் வீட்டிலோ வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்நாளின் கடைசி அத்தியாயத்தை மட்டும் எழுதுங்கள். உங்கள் குழந்தைகள் இனிமேல்தான் வாழ வேண்டும். குழந்தைகளை நன்றாக வாழ வையுங்கள். உங்கள் கோபதாபங்களுக்கு குழந்தைகள் வாழ்க்கையை பலியாக்கி விடாதீர்கள். இது குழந்தைகளுக்கு. உங்கள் பெற்றோர்களை பராமரிக்கும் குழந்தைகளே, வயதான காலத்தில் உங்கள் பெற்றோருக்கு மனதிலும் தெம்பு இருக்காது, உடலிலும் வலு இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிடமாவது அவர்களுக்காக செலவழியுங்கள். அவர்கள் சாப்பிட்டார்களா என்று கேளுங்கள். நீங்கள் கேட்டால்தான் சாப்பிடுவார்களா என்று கேட்காதீர்கள். அவர்கள் சாப்பிடும் சாப்பாட்டை விட உங்கள் அன்பான ஆதரவான வார்த்தைகள் அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும், பயத்தை போக்கும், தைரியத்தை கொடுக்கும். தினமும் அலுவலகத்தில் இருந்து வரும்பொழுது உங்கள் பெற்றோருக்கு பிடித்த பொருளை சாப்பிடுவதற்கு வாங்கி வாருங்கள். இப்பொழுது பெற்றோர்கள் உங்களுக்கு குழந்தைகள், மறந்து விடாதீர்கள். குறைந்த பட்சம் 2 வாழைப்பழங்களையாவது வாங்கி கொடுங்கள். இங்கு என்ன வாங்கி வருகிறீர்கள் என்பது முக்கியமல்ல. வாங்கி வரும் பொருளில் உங்கள் அன்பை பார்க்கிறார்கள், பாசத்தை பார்க்கிறார்கள். இது கணவன் மனைவி இருவருக்குமே. என் பெற்றோரை மட்டும் காப்பாற்ற வேண்டும், முன் பெற்றோரை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று ஒருவருக்கொருவர் சண்டை போடாதீர்கள். உங்கள் இருவருக்குமே பெற்றோர்கள் தெய்வங்கள் போலத்தான். வயதான பெற்றோர்கள் இருக்கும் வீட்டில் அனைத்து தெய்வங்களும் வாழும். அது உங்களை எந்த ஒரு ஆபத்தில் இருந்தும் காப்பாற்றிவிடும். பெற்றோர்களை தவிக்க விட்டு வாழும் வாழ்க்கை ஒரு சாக்கடை வாழ்க்கை. சாக்கடையில் என்ன இருக்கும் தெரியுமா? பூச்சி, புழுக்கள், அசுத்தம், நாற்றம், வியாதி இவைகள்தான் இருக்கும். இன்று பெரும்பாலானோரின் வாழ்க்கையில் நான் பார்க்கும் அல்லது கேட்கும் அவலங்கள், தங்களுக்கு வியாதி, நிலையற்ற வேலை, நிரந்தரமில்லாத வருமானம், பணம் இருந்தாலும் நிம்மதியற்ற வாழ்க்கை, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஏதோ ஒன்றை இழந்துவிட்டது போல கவலையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பது. என்ன கொண்டு வந்தோம் கூடவே எடுத்து போவதற்கு? எதை கொண்டு வந்தோம் இழப்பதற்கு? போகும் பொழுது எதுவுமே கூட வராது, தனியாகத்தான் போக வேண்டும். வாழும் ஒவ்வொரு நிமிடமும் வாழுங்கள். நேரம் உங்களை கடந்து போகக்கூடாது, நீங்கள் நேரத்தை கடந்து வாழ வேண்டும். ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து வாழ வேண்டும் என்று சொல்கிறேன். பணம் காசு மட்டும் வாழ்க்கை அல்ல. பெற்றோர்களை போற்றி வாழ்ந்து பாருங்கள். இறைவன் உங்கள் குடும்பத்தில் ஒரு நபராக வாழ்ந்து கொண்டே இருப்பான். நாரதர் சொன்ன புத்திமதிகளை கன்னத்தில் கை வைத்து அனுபவித்து கேட்டுக்கொண்டிருந்தாள் பராசக்தி. என் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வருகிறது நாரதா. இன்னும் சொல்லு, பூலோகம் கேட்கட்டும், நானும் கேட்கிறேன் என்று கேட்கிறாள். நாரதர் சொன்ன அனைத்தையும் நாளைய சிந்தனையில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதுவரை ஆவலுடன் உங்களைப் போலவே காத்து கொண்டிருக்கும் உங்கள் ஜிஆர் மாமா. அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம்,
மகா பெரியவா சரணம்.